श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमत् आदिवन शटगोप यतींद्र महादेशिकाय नमः। मादंगलिल नान मार्गळियाह इरुक्किन्रेन इन्रु श्री कन्नबिरान भगवत गीतेयिल गीताचार्यनाह अरुळि इरुक्किन्रार। अंद उत्तममान मार्गळि मादत्तिले मार्गळि मादत्तु नोंबिर्काह एलिय वळिगळै कूरिय कोदै नाच्चियारिन निनैवाह अवर अरुळिच् चेय्द मिक वसत्तियान ग्रंथमान திருப்பாவையின் பாசுர அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான்காம் நாளான இன்று செழிப்பை கொடுக்கக்கூடிய மழை, அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்பதை மேற்கருத்தாக கூறி பல விஷயங்களை உட்கருத்தாக ஆண்டாள் நாச்சியார் நமக்காக அருளியிருக்கின்றார். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழி உள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்க்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே ஷாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை நாம் சேவிக்கும் பொழுது நமக்கு முதலிலே ஒரு விஷயம் தோன்றும், என்னவென்றால் பகவானையே சரணாக கொண்டு இருக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள் பரமைக்காந்திகள் பகவானை விடுத்து வேறு ஒருவரை வேண்டுவதா? இதுதான் முதலில் தோன்றக்கூடிய ஒரு கருத்து அல்லது ஒரு ஐயம் அல்லது ஒரு சந்தேகம். ஆழிமழை கண்ணா என்று கூறுவதாக ஆண்டாள் இந்த இடத்திலே மண்டல வருஷத்திற்கு தலைவனான பர்ஜன்யனை கேட்கின்றாள் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து உயிர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவானைத்தான் அவள் கூறியிருக்கின்றாள், ஆண்டாள் கூறியிருக்கின்றார் என்று நமக்கு தெரிகின்றது. ஒரு கோயில் கைங்கரியத்திலே நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த கோவில் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பாகவதர்களை சந்நிதி கைங்கரிய பரர்களை கூப்பிடும் பொழுது குடை தூக்குபவனே இங்கே வா, சாமரம் வீசுபவனே இங்கே வா, திருச்சின்னம் ஊதுபவனே இங்கே வா என்று அவர் அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை முன்னிட்டு அருளிப்பாடுவார். அதுபோலத்தான் பகவானுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த பர்ஜன்ய தேவதை மழையை வர்ஷிக்க வேண்டும் என்று பகவான் கூறியுள்ள அந்த ஒரு காரணத்தினாலே அவன் அந்த வேலையை செய்வதனால் ஆண்டாள் நாச்சியார் பர்ஜன்ய தேவதையே இங்கே வந்து இந்த வர்ஷிக்கக்கூடிய விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன், அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வாயாக என்று கூறுகிறாள். எனவே இங்கே ஆண்டாள் நாச்சியார் பகவானுடைய விஷயமாக பர்ஜன்ய தேவதைக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவானைத்தான் கூறுகிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒன்று நீ கைகரவேல், ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், என்ன அர்த்தம் என்றால் நீ எப்படி மழையை வர்ஷிக்க வேண்டுமென்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய எதையும் ஒழிக்கக்கூடாது, நீ செய்ய வேண்டிய பணி என்னவென்றால் எதையும் உனக்காக என்று வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் மழையாக வர்ஷிக்க வேண்டும். என்ன அர்த்தம் என்றால் உன்னுடைய ஔதாரியத்தை நீ எள்ளளவும் ஒழிக்கலாகாது, கடலின் உள்ளே புகுந்து அங்குள்ள நீரை முற்றும் முகந்து கொண்டு
பெரு முழக்கம் செய்து வானத்தின் மீதேறி எம்பெருமானது திருமேனி போல் கருமை பூண்டு அவனது வலங்கை ஆழி போல் மின்னி இடங்கை சங்கம் போல் அதிர்ந்து ஸ்ரீ சாரங்கம் சரமழை பொழியுமாறு போல் நாடெங்கும் நீரை சொரிந்து எமது மார்கழி நீராட்டத்தை மகிழ்ச்சியுடனே தலை கட்ட வேண்டும் என்பது இவர்கள் கட்டளையிடுவது. இப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை ஸ்ரீ காஞ்சி பிரத்திவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் எழுதிய விளக்க உரையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய கொடையில் எதையும் மறைக்காமல் என்ற அர்த்தம். புண்ணியம் பண்ணுபவர்களிடத்திலிருந்து வர்ஷித்தல். ஒன்றும் நீ கைகரவேல், அதாவது சாதாரணமாக சொல்லும் பொழுது யார் யார் புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் மழை பெய்யும், யார் யார் பாவம் செய்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் மழை பெய்யாது என்பது விஷய நியதி. ஆனால் பகவத் கைங்கரியத்தில் நாம் ஈடுபட்டிருப்பதால் இந்த வித்தியாசங்களை பார்க்காமல் எல்லா இடத்திலும் மழையை நீ பெய்ய வேண்டும் என்று ஒரு ஆக்ஞை. பர்ஜன்ய தேவத்தை தானாக ஒரு முடிவெடுத்து இதை செய்யாமல் பகவானுடைய திருவுள்ளத்தை பற்றி செய்யும் பொழுது பகவான் யாரையும் வேறுபாடு பார்ப்பதில்லை என்பது இதிலிருந்து அறியலாம். சரி, இந்த மேகத்தின் முழக்கம் ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளம், அதனால்தான் அந்த முழக்கத்தை வேண்டுகின்றனர். கடல் கடந்து இலங்கைக்கு சென்ற அனுமன் அதன் பிறகு திரும்பி வரும்பொழுது அனுமன் வருவானா என்று காத்து கொண்டிருந்த குரங்கு கூட்டங்களுக்கு செய்தியை சொல்லும் பொழுது பிராட்டியை கண்ட களிப்பின் மிகுதியால் ஆரவாரம் செய்து கொண்டு அவன் வருவதற்கு முன்னமேயே எல்லாம் நன்றாக இருக்கிறது, பிராட்டியை பார்த்து விட்டேன் என்கின்ற செய்தியை தன்னுடைய மிகப்பெரிய சப்தத்தின் மூலமாக வானர வீரர்களுக்கு சொன்னபடி மழை வர்ஷிக்கும் முன்பாகவே அதனுடைய இடி முழக்கம் ஒரு சந்தோஷத்தை மக்களுக்கு அங்கே பாவை நோம்பை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றது. ஏரி என்னும் பதம் எம்பெருமான் தன்னை காட்டிக்கொண்டு அனைவருக்கும் உதவி செய்பவன் அல்லன். அப்படி இல்லாமல் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் என்றபடி ஆகாசம் எல்லாம் தெரியும்படியாக உன் வடிவை பரப்பி காட்டி காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை சொல்கின்றது. ஊழி முதல்வன், ஊழி என்பது காலம், காலத்திற்கு பெயர்தான் ஊழி என்று நாம் கூறுகின்றோம். இப்படி காலத்தை முன்னிட்டு கூறிய பிறகு மற்றுமுள்ள எல்லா பதார்த்தங்களையும் கூறியபடி ஆகும். இது உபலக்ஷணம் எனப்படும். உருவம் போல் மெய்கருத்து என்ற சொல் நயத்தால் அந்த எம்பெருமானது திருமேனியின் நிறத்தை மாத்திரம் நீ ஏற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய அனைத்து குணங்களும் உன்னிடத்தில் எப்பொழுதும் நிரம்ப இருக்காது. இது ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறியலாம். திருவரங்கம் பெரிய கோயிலில் சிறிய திரு அத்தியாயன உற்சவத்தின் போது கடை நாள் இரவு ஸ்ரீ ரங்கநாதன் நாச்சியார் திருக்கோலம் பூண்டு சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ பட்டர் பெருமானை சேவித்து நோக்கி, நாச்சியாருடைய வேஷத்தை நீங்கள் போட்டுக்கொண்டதால் அவள் போல் கனிந்த பார்வையை கொடுக்க முடியாதே, என்னதான் நாச்சியார் வேஷத்தை நீங்கள் போட்டுக்கொண்டாலும் நம்பெருமானே உங்களால் நாச்சியாரை போல் கனிந்த பார்வையை கொடுக்க முடியாதே என்று உரைத்தாராம்.
அதுபோல என்னதான் பகவானுடைய திருமேனியின் நிறத்தை மேகங்கள் பர்ஜன்யன் கொண்டிருந்தாலும் பகவானுடைய குணங்களை அவன் எடுத்துக்கொள்ள முடியாது, பெற முடியாது என்பது அறியலாம். கண்ணபிரானை காண வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் அவனுடைய போலி உருவத்தையாவது கண்டு சந்தோஷமடைவோம், களிப்படைவோம் என்னும் ஆசையினால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. பாழி அம் தோள், வலிமையும் அழகும் பொருந்திய தோள்கள். ஏனென்றால் அந்த தோள்கள்தான் பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய தோள்கள். அதனால்தான் இரட்டிப்பான அழகு பெற்றுக்கொண்டிருக்கின்றது அந்த தோள்கள். சாரங்கமுதைத்த சரமழை போல் வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு மழை போல் வர்ஷிப்பவன் யார் என்றால் ராமபிரான். அப்படி மழை போல் வர்ஷித்த ராமபிரான் ராவணாதியர்களை முடித்து விட்டான் அல்லவா? எனவே சாரங்கம் உதைத்த சரமழை போல் என்று கூறிய உடனேயே ஒரு பயம் வந்து, அச்சம் வந்து, வாழ உலகினில் பெய்திடா என்றனர். ராவணாதியர்களை முடித்ததை போல் என்று கூறினால் எங்கே பர்ஜன்யன் ராமபிரானைப் போல் மிகவும் அதிகப்படியான மழையை பொழிந்துவிடப் போகிறானோ என்று அஞ்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழும் அளவிற்கு மழையை பெய்வாயாக என்று ஆண்டாள் பர்ஜன்ய தேவதைக்கு. பர்ஜன்ய தேவதை என்பது பகவானுடைய திருவுள்ளத்தை அறிந்து தொண்டாற்றும் ஒரு பாகவதன். ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதற்கு கூறுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. இதுவரையிலே நாம் ஸ்ரீ காஞ்சி பிரத்திவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் அவர் கொடுத்த மிக அழகான அந்யோபதேசம் மற்றும் சுவாபதேசத்தை பார்த்தோம். இந்த பாசுரத்திலே எப்படி மேகங்கள் கடலுக்கு சென்று அனைத்து நீரையும் எடுத்துக்கொண்டு ஓரிடத்தில் தங்காமல் பூமிக்கு வந்து முழக்கமிட்டு கொண்டு பூமியிலுள்ள அனைத்து இடங்களிலும் அந்த மழையை வர்ஷிக்கின்றதோ, அதுபோலத்தான் நம்மளுடைய ஆச்சாரியன் அனைத்து சத்விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நம்மிடத்திலே வந்து நமக்கு அதை போதனை செய்து நம்முடைய அறிவை செழிப்பாக்குகின்றார். அப்படிப்பட்ட சதாச்சாரியனை நாம் பணிய வேண்டும் என்னும் ஒரு கருத்தும் இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஒரு கைங்கரியத்தை நாம் செய்யும் பொழுது பல்வேறு விதமான இடையூறுகள் வரும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் அந்த கைங்கரியத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுதான் பகவானுக்கு பிடிக்கும் என்பது போல ஒன்று நீ கைக்கரவேல். இந்த எல்லா விஷயங்களுமே பகவானை முன்னிட்டு செய்வதால் பகவத் கைங்கரியத்திலே ஸ்ரீ ராமபிரானுக்கு உதவியாக குரங்குகள் கூட வந்தன. ஆனால் அதர்மத்தின் பாதையில் செய்த அதர்மத்தின் பாதையில் சென்ற ராவணனுக்கு அவனுடைய சொந்த தம்பியான விபீஷணன் கூட உதவிக்கு வரவில்லை. எனவே பகவானுடைய காரியமாக நாம் ஒரு நோன்பை நோற்றுக்கொண்டிருப்பதால்
அந்த பஜன்ய தேவதை இவர்களுக்கு இந்த நோம்பிற்கு சகாயமாக வந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றது என்னும் ஒரு கருத்து. இப்படியாக சதாச்சாரியனின் கருணைக்கு சான்றாக இருக்கக்கூடிய இந்த நான்காவது பாசுரம் ஆழிமழை கண்ணா என்னும் பாசுரத்தின் மேன்மையை போற்றுவோம். அந்த பாசுரத்தின் நினைவாக இருந்து சதாச்சாரியனை எப்பொழுதும் கொண்டாடுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.